வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4-4. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் அதிகமாக ஏற்படுறது வந்துட்டு நோய்களுக்கான காரணம்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட உடம்புல இருக்க மேக்ஸிமம் கழிவு வந்துட்டு கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புதுன்னு சொல்லலாம். ஸோ தேவையில்லாத அதிகப்படியான மாத்திரைகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் உணவு அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்ததுனாலையும் நிறைய பேர் மேக்ஸிமம் சொல்லக்கூடியது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, நாங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம், திரும்ப திரும்ப எனக்கு ஸ்டோன் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் வர்றதுக்கான மேஜர் ரீசன் இதுவாக மட்டும்தான் இருக்குமா, அது இயற்கையாக நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா மேம்? ஓகே. ஸோ இப்போ க்ரானிக்காக அதாவது நீண்ட நாட்கள் மாத்திரைகள் எடுக்கிறதுனால நமக்கு ஸ்டோன்ஸ் வர்றது செகண்டரி. பட் ஆனால் நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் வெளியேறிச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையிலும் வராது. ஸோ அந்த வகையில் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கழிவுகள்னு சொல்கிறோம். அதுவும் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன்ஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போது வந்து நமக்கு கழிவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உணவில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதில் மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம உணவில் வந்து மினரல்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு பாடிக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணும். அப்போ அந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ்க்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கிட்னியோட கிட்னி வந்து அதோட செயல்பாடை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கலை அப்படின்னா அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிட்னிலே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி நம்ம எக்ஸசிவாக குடித்தால் மட்டும்தான் அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அப்போ பேசிக்காக வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பேசிக். நம்ம எடுக்கிற உணவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக நம்ம தண்ணி குடிக்காததுனால நமக்கு கிட்னி உள்ளேயே ஸ்டோர் ஆகி அது கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது. மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைன்யூட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்த பீரியடில் வந்து நமக்கு கிட்னியில் வந்து தங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு தாகம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம தண்ணி அதிகமாக குடித்தோம் அப்படின்னா இனிஷியலாக இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஷட் டவுன் ஆகி யூரின் வழியாக வந்துடும். பட் சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஒன்றா ஃபியூஸ் ஆகி அதுதான் வந்து நமக்கு பெரிய ஒரு ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்லேருந்து தான் நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக தொடர்ந்து வந்து நம்ம மாத்திரைகள் எடுக்கிறதுனால இப்போ மாத்திரைகள் அப்படின்னா நம்ம எந்த வகையான மாத்திரைகளும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வலி மாத்திரைகள், இப்போ அல்சர் அப்படின்னா ஏற்படுறதுக்கு வலி மாத்திரைகள் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து எந்த வகையான மாத்திரைகள் எடுத்தாலும் ஸ்டோன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்து குறைபாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டமின் மாத்திரை வந்து எடுப்பாங்க, ரத்த குறைபாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அயன் மாத்திரை எடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ் மாத்திரைகள். அதனால் நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னால் கூட நமக்கு மல்டிவிட்டமின் மாத்திரை எடுக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேயே நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இயற்கையான உணவாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸில் நமக்கு ஸ்டோன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக வந்து தக்காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள்னால நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து டெய்லி வந்து அந்த உணவை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதிலே ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரை நம்ம உடலுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தொடர்ந்து நம்ம மாத்திரைகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி, அதாவது அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நமக்கு டெய்லி காலை வெறும் வயிற்றில் மாத்திரை எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் நமக்கு ஸ்டோன்ஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது பொதுவாகவே நம்மளோட ஒரு நாளைக்கு 1200 கிராம் வந்து நமக்கு அயோடின் சத்து வந்து நமக்கு தேவை. அதை விட நம்ம எக்ஸசிவாக நம்ம அயோடின் உப்பு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தைராக்சினில் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்காக எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள்னால
நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம மேஜராக வந்து ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸு இல்லை பெயின் கில்லர் டேப்லெட்ஸு இதெல்லாம் தாண்டி நமக்கு காமனாக எடுக்கக்கூடிய சத்து மாத்திரைகளில் கூட நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக உடல் உஷ்ணம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு என்னாகும்னா ஸ்வெட் வழியாக உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேர்வை வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போ கிட்னி வந்து ப்ராப்பரான அந்த வாட்டர் சப்ளை போகாதனாலையும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நம்ம எண்ணெய் குளியல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் பாத் ரெகுலராக எடுக்கும்பொழுது அந்த உஷ்ணம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிட்னியை வந்துட்டு அதுக்கு ஸ்டோன்ஸ்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகிற மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நமக்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முக்கியமான ஆர்கன்ஸில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸில் நமக்கு கிட்னி வந்து ஒரு மேஜர் பங்காக இருக்குது. ஏன்னா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு வேலை வந்து அது பண்ணுறதுனால எப்பவுமே கிட்னி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து வெறும் வந்து நம்மளோட பாடி வந்து இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுது. ஸோ அந்த பிளட் பியூரிஃபை ஆகலை அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கடுத்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன் தானே, கற்கள் தானே, நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம நிறைய ஜூஸஸ்லாம் எடுத்து அது ஈஸியாக கரைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷனையே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது டெய்லி அன்றாடம் நம்ம தண்ணி பேலன்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட உணவுலையும் வந்து பார்த்தோன்னா உப்பு ரொம்ப எக்ஸசிவாக எடுத்துக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை உப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக மூக்கிரட்டை அப்படிங்கிற கீரை வந்து நமக்கு கிட்னியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கிட்னியில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் வந்து இந்த மூக்கிரட்டை கீரை எடுத்துக்கும் பொழுது பிளட் சப்ளையிலிருந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகும். எப்படி நம்ம நார்மலாக எல்லா கீரையும் நம்ம சமைச்சு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த மூக்கீரட்டை அப்படிங்கிற கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதோடய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வயலட் கலரில் இருக்கும். ஸோ அது நம்ம பூக்களோட சேர்த்து அந்த கீரையை நம்ம சமைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி ரொம்ப கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக வாரத்தில் ஒரு நாள் நீர் காய்கறிகள் எடுத்துக்கணும். ஸோ எதுக்காக நீர் காய்கறிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து யூரின் அவுட்புட் வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ கிட்னியில் ஒருவேளை நம்ம ப்ராப்பராக ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே வெளியில் எக்ஸ்கியூட் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு முறை நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபட்சமாக மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பார்லி வாட்டர் எடுக்கணும். ஸோ பார்லி வாட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்லி அரிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அந்த பார்லி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு ஒரு சிப் அந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னா கிட்னியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள் டெஃபினட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த நீர் காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எல்லாமே எடுத்துக்கலாம். முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், சவுச்சவ், நூக்கல் இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி காலையில் ஒரு 50 ml வெறும் வயிற்றில் எடுத்தாலே போதுமானது. கிட்னியில் இருக்கக்கூடிய உப்புகள் உப்பு சத்துக்கள்லாம் வெளியில் வந்துடும். குறிப்பாக வந்து வெண்பூஷணி ரொம்ப நல்லது. ஸோ வெண்பூஷணின்றது நமக்கு ரொம்ப மலிவான விலையிலே நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் வந்து நல்லா அந்த ஃப்ளஷ்ஷாக அந்த ஜூஸ் மட்டும் எந்த காய்களையும் சரி விதைகள் நீக்காமல் ஜூஸ் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 50 ml டெய்லி காலைல எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கோவக்காய், அதுவும் வந்து ஒரு 5-8 கோவக்காய் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம் இந்த முறைகளில். அதுக்கு அடுத்தபட்சமாக ஸ்டோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடய சைஸ் என்ன, அந்த கிட்னி ஸ்டோன் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஏன்னா யூரிட்டரில் லாக் ஆகிடுச்சு, கிட்னி வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் கூட யூரிட்டரில் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா யூரின் போகும்போது நமக்கு ப்ளீடிங்கோட கலந்த யூரின் வந்து வர ஆரம்பிக்கும். மினிமம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூரின் வழியை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும். கிட்னியோட சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு
எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்றத பொறுத்து நம்மளோட சித மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டா அது கியூர் ஆகும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம், என் பேர் வெங்கடகிருஷ்ணன். எங்க இருந்து கால் பண்றீங்க வெங்கடேஷன்? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசு சார்? 67. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கங்க, எனக்கு வந்து கரெக்ட் பிரச்சனை இருக்கு. சரி. அது ஒரு பத்திரையில வந்து தும்பப்பூ வந்து நல்லெண்ணெயில ஊற வச்சு அதை வெயில காய வச்சு ஒரு 20 நாள் கழிச்சு நீங்க மூக்குல விட்டுக்கலாம், அதனால கொரட்டா பசில நின்றுரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை பத்தி உங்கள்ட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம டோசேஜ் வந்து ரொம்ப முக்கியம், ப்ரிப்பரிங் மெத்தடும் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மருந்து ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாராலையும் எல்லா மருந்துகளும் நம்ம செய்ய முடியாது. ஸோ புக்கில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதை 100% நம்ம நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ஆலோசனை பெற்று அதுக்குரிய உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட சிம்டம்ஸ் கேட்குற மாதிரி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு டியூரேஷனும் நமக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து ஒரு கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் அதுக்கு முன்னாடி குரட்டை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது நமக்கு லிவருக்கு பக்கத்தில் டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால நமக்கு லிவர் வந்து, ஒருவேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவராக இருந்தது அப்படின்னா, இந்த டயஃப்ரம்மோட நமக்கு ப்ரெஷரிங்னால நமக்கு இந்த குரட்டை சத்தம் ஏற்படும். உடல் எடை அதிகமாக இருக்கா, இப்போ ரீசெண்டாக ஒபிசிட்டியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ஒபிசிட்டி இருந்தாலும் நமக்கு இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இப்போது இது இயற்கையான முறையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெயிட் ரிடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபட்சமாக ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஸ்கேன் பரிசோதனை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதிமதுரம் அப்படிங்கிற மூலிகை இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம்க்கு, இந்த குரட்டை பிரச்சனைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதிமதுரம் வந்து டெய்லி வந்துட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 கிராம் வந்து நீங்கள் மிளகோட சேர்த்து எடுத்துக்கணும். இப்போது 5 கிராம் நீங்கள் அதிமதுரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 4 மிளகு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிளகையும் அதிமதுரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேனில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறம் நாக்கில் தடவி உமிழ்நீரோட கலந்ததுக்கப்புறம் உள்ளுக்கு விழுங்கணும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குரட்டை ப்ராப்ளம் கியூர் ஆகும். புக்கில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கலாம், பட் அதனால் நம்ம மெடிசன் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அது மூக்கில் நம்ம சொட்டு மருந்து மாதிரி விடுறோம் அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை. சடனாக வந்து நமக்கு தலைவலி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த மெடிசனோட டோசேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு மூலிகை மருந்துகளாக இருந்தாலும் அளவும் நம்ம நோய்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய டோஸும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம், வெயிட் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? உங்க வயசு சார்? வயசு 42. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து எனக்கு ஒண்ணு ஒத்துக்கல, மேடம் லோ ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே. அப்புறம் நாட்டு மருந்தே சாப்பிட்டு, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்லயும் மருந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். இப்ப வந்து ரெண்டாக்கம் சாப்பிடறது முன்னாடி 200 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 400 போயிருது. சரி. இந்த ஷோல்டர் வலி அதிகமா இருக்கு, ரெண்டு ஷோல்டர் அதிகமா இருக்கு, அரிப்பு இருக்கு. சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நமக்கு உடல் வலி ஏற்படும், நரம்புகள் எல்லாமே பாதிப்படை செய்யும், கிட்னி ப்ராப்ளம் வரும், கண் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எடுத்த உடனே வந்து ஆங்கில மருந்து நம்ம ஸ்டாப் பண்ண சொல்கிறதில்ல. ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஆங்கில மருந்துகளோடு சேர்த்து நம்ம மருந்துகளும் எடுத்துக்க சொல்வோம். நம்மளோட மருந்துகள் எடுக்கும்பொழுது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய எல்லா அறிகுறிகளும் மருந்துகள் எடுத்து 15 நாட்களே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 மாதத்திற்கு பிறகு நம்மளோட மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்தால் போதுமானது. எப்பவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணக்கூடாது, கிராஜுவலாக தான் வந்து நமக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஆங்கில மருந்துகளோட ஒரு 3 மாத காலம் நம்மளோட ஆர்ஜியார் மூலிகை மருந்துகளும் நம்ம சேர்த்து கொடுப்போம். அதுக்கப்புறமா உங்களோட நோய்க்கேற்ற மாதிரி, அதாவது உங்களோட சர்க்கரையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கில மருந்துகள் வந்து நம்ம அரை மாத்திரையாக குறைக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் கால் மாத்திரை, அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மருந்துகள் மட்டும் இன்னும் மேற்கொண்டு ஒரு 6 மாத காலம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மருந்துகள் எடுக்கும்பொழுது HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 மந்த்ஸ் வந்து ஆவரேஜ் சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கரை நோய்க்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னாலையும் நம்ம உடல் பயிற்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த உணவாக இருந்தாலும் சரி, இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம மேஜராக வந்து டயட் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட அது யாராலையும் ஃபாலோ பண்ணுற முடியறதில்ல. மோஸ்ட்டாக வந்து கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட உடல் உழைப்பு, நம்ம தூங்குகிற நேரம், காலைல எழுந்துக்கிற நேரம், நம்மளோட இப்போ ஸ்பெஷலாக வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட்டே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருந்து இப்போது எங்கேயாவது பயணிக்கணும் அப்படின்னா கூட நம்ம நடைப்பயிற்சியோடு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஸோ சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்போல்லாம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது இல்லாததுனால வாக்கிங் கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரமாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோயை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபட்சமாக எந்த உணவு சாப்பிட்டாலும் அட்லீஸ்ட் மென்று சாப்பிடுங்க அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கைக்குத்தல் அரிசி ஃபாலோ பண்ணணும், இல்லைனா உமி இருக்கக்கூடிய எல்லா சிறுதானியங்களும் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். பட் அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் யாராலும் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நம்ம எந்த உணவு எடுத்தாலும் நல்லா மென்று வாயிலே உமிநீரோட கலந்ததுக்கு அப்புறமா உள்ளுக்கு வந்து விழுங்க சொல்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக காலையும் இரவும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபட்சமாக அறுசுவை உணவு, இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இந்த கைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கசப்பு சுவை வாரத்தில் 1 முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா கசப்பு சுவையாக வந்து எடுத்துக்க சொல்கிறோம். நம்ம சுவையினால் கூட நம்ம உடல் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்படி வந்து இப்போ கிட்னியில் கற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு சர்க்கரையுடைய அளவு குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கசப்பு சுவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா வேப்ப இலை கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி டெய்லி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த வேப்ப இலை கொழுந்து கஷாயம் எடுக்கும் போதே சர்க்கரையுடைய அளவு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட ஆஜர் மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இன்சுலின் எடுத்தவங்க கூட இன்சுலின் இல்லாமல் இப்போ ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரி. இந்த மாசம் செட் ஆயிருக்கு அப்படின்னு நாள் தள்ளி போயிருந்தது. சொல்லிட்டு டாக்டர் போய் கன்சல் பண்ணோம் மேம், நீங்க கன்சியூவா தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா, வாழ்த்துக்கு. அடுத்து 1 வாரம் கழிச்சு ப்ளீடிங் ஆனது, மறுபடியும் டாக்டர் போனோம், ஸ்கேன் எடுத்தாங்க மேம். சரி, ஸ்கேன்ல கரு ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, 2 ஆர் 3 வீக் கழிச்சு கூட துடிப்பு வரலாம், வெயிட் பண்ணி பாக்கலாம், ஊசி மாத்திரம்லாம் கொடுத்தாங்க மேம். மறுபடியும் 2 வாரம் கழிச்சு போய் ஸ்கேன் பண்றப்ப துடிப்பு இல்ல, இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். இன்னும் 1 வாரம் கழிச்சு போலான் இருக்கு மேம். இந்த துடிப்பு வந்துருமா மேம், எப்படி என்னன்னு ஒரு சந்தேகமா இருக்கு மேம். ஓகேம்மா, இது எத்தனை வீக்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை வாரம்? 59 நாள் தள்ளி போயிருக்கு மேம். ஓகே, சோ அப்போ வெயிட் பண்ணலாமா? சரியா, நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஹீட்டான உணவெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து சைவ உணவுலேயே நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நமக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நம்ம இன்ஜின் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஸோ அடிக்கடி ரிப்பீட் ஸ்கேன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்பு தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட நேம் வந்து சௌமியா மேடம். எங்க இருந்து கால் பண்ணீங்க? இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அக்கா ஹஸ்பண்ட்காக கேட்கணும். அவரோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பு தான் இருக்காங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம், எங்க அக்கா ஹஸ்பண்ட்க்கு 45 வயசு இருக்கும் மேடம். சரி. அவங்க வந்து 11 இயர்ஸா அவரு எலக்ட்ரிக் ஷாக் பேட்டரிஸ் ஆயிட்டாங்க. ஓகே. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு மட்டும், ஆனா கை வராது, கால் லைட்டா மூவ் பண்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க. ரைட் சைடு ஃபுல்லா ஒர்க் ஆகுது. சரி. இப்ப திடீர்னு மூச்சுத்திணறல் மாதிரி வந்து, நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு வந்து மூச்சு குழல் வந்து நசுங்கிருக்கு அப்படின்றாங்க. போறது ரொம்ப முக்கியம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நிஷா. ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு கேட்கணும். உங்க வயசுமா? எனக்கு 32 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு 32 வயசு ஆகுது. சரி. எனக்கு நார்மல் டெலிவரி தான், 2 குழந்தைங்க இருக்கு. ஓகேமா. எனக்கு டெலிவரி பக்கத்துல வந்து மூளை மாதிரி தெரிஞ்சு, டெலிவரி ஆகுதுல அந்த இடத்துல மூளை மாதிரி தெரிஞ்சு, லேச வெளிய. சரி. அது கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு, அது வந்து உனக்கு குடல் இறங்கி இருக்கு, அதனால அந்த இடத்துல தெரியுது, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஓகேம்மா, மோஷன் போற இடத்துல அந்த மாதிரி இருக்கா? மோஷன் போறதுல டெலிவரி குழந்தை எல்லாம் வெளியே எடுப்பாங்களாங்க, அந்த அந்த இடத்துல வந்து சத மாதிரி வெளியில தெரியுதா? வெளியில தெரியுது. சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குடல் இறக்கம் நம்ம சொல்ல முடியாது, மேபி கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கலாம், அதாவது ப்ரொலாப்ஸ்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூ டு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின்னால, இப்போ டெலிவரி டைமில் கூட நம்ம ஓவர் புஷ் பண்ணுறதுனால அந்த யூட்ரஸ் வந்து இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து கொஞ்சம் கீழே அடி வழியாக நமக்கு இறங்கியிருக்கும். ஸோ யூட்ரஸோட மவுத் தான் உங்களுக்கு குடல் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பராக ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று நீங்கள் மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மசில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரிப்பாக வந்து நம்ம பிடிச்சு விடுற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா, அந்த யூட்ரஸ் வந்து நமக்கு உள்ளே போயிட்டு அந்த மசில்ஸ் ஷ்ரிங்கன் ஆகி நமக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு 5% தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ரொலாப்ஸ்டு யூட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு பேக் மாதிரி நம்ம வைப்போம். அந்த பேக் வைக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஃபர்தராக வந்து அது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருந்துகள் மூலயமா நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப ப்ரொலாப்ஸ்ட் அதிகமாக இருக்குது, யூட்ரஸ் வந்து ரொம்ப கீழே அடி வழியாக நமக்கு ரொம்ப இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அப்படியே இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வந்து அந்த மவுத் வந்து ப்ரொலாப்ஸ்டாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் எல்லாமே நமக்கு அது உராய்வு ஏற்பட்டு அங்கேயும் வந்து ரொம்ப பெயின் அதிகமாகும், குறிப்பாக இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து அப்புறம் ஃபர்தராக வந்து யூட்ரஸ் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஒரு 3rd stage நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அறுவை சிகிச்சை பண்ணி, இல்லைனா நார்மலாகவே வந்துட்டு வெஜைனல் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்பகுதியிலேயே அந்த கர்ப்பப்பை வந்து எடுத்துருவாங்க. அந்த முறைகளில் ஏதாவது பண்ணணுமாங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஸோ குடல் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மேபி ப்ரொலாப்ஸ்டு யூட்ரஸாக இருக்கலாம். நம்ம ராஜா மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள், டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பூங்குடி, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே பூங்குடி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்க வயசுமா? என் வயசு 39. ஓகே, டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. மேனம் சொல்லுங்க. இது தலை குளிக்கிறதுக்கு முத ஒரு நாலு நாளைக்கு முதலே வயிறு ரொம்ப வலி எடுக்குது. சரிங்க. குளிச்சதுக்கு அப்புறமுமே வலிக்குது. ஒரு அரை அந்த காலையில குளிச்சோம்னா மத்தியானம் வரைக்கும் அந்த வலி விட மாட்டேங்குது. சரி. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருது எனக்கு. ஓகே. அந்த வலி தாங்கவே முடிய மாட்டேங்குது. சரிம்மா, நல்லா தூங்குறீங்களா? ஆ, அப்புறம் நல்லா தூங்குறேன். ஓகே. ஸோ தலை வந்து இப்படி அடிச்சு அடிச்சு விடுற மாதிரி இருக்கா? விண்ணு விண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. எங்கயா வெயில் அளந்துட்டு வந்தா அப்படி இருக்கும். ஓகே. ஸோ அந்த தலை வலிக்கிற சமயத்துல குமட்டல், வாந்தி வர மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஸோ சளி தொந்தரவுகள், மூக்குல நீர் மாதிரி வடிகிறது, அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மூக்குல மட்டும் அந்த பரு மட்டும் வரும். ஓகே. நைட் படுக்கையில ஒன்றும் இருக்காது, காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே வெள்ளை கலர்ல அந்த பரு மட்டும் வரும். ஓகே. ஸோ தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு? இல்ல, அப்படிலாம் வலி இருக்கு, தலைவலி எல்லாம் இருக்காது, வயிறு வலி மட்டும் தான் அதிகமா இருக்கு. வயிறு வலி மட்டும் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம நாடி பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பர்டிகுலரா வந்துட்டு பித்தம் அதிகமா இருக்கு, உடல் சூடு, உடல் கனம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வயிற்றுப்பகுதியில பொதுவா வலிகள் ஏற்படும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் அப்டோமினல் ஸ்கேன் வந்து பாக்குறது நல்லது. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எவ்ரி திங் நார்மல் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தபட்சமாக உடல்ல ஏற்படக்கூடிய அந்த பித்தம்னால, உடல் உஷ்ணமா இருக்கிறதுனாலையும் நமக்கு அது இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் சங்கர், பேசுறேன், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலிகாபாத். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயசு சார்? என் வயசு வந்து 46. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சூரிய அதெல்லாம் படப்படியா ஒரு மாதிரி வட்ட வட்டமா இருக்கு. சரி, அது நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் சரியாவல. எனக்கு இருக்கு, என் பையனுக்கு இடுப்பாண்ட பேண்ட் போடுறதுல இடுப்பாண்ட இருக்குது, எனக்கு கையாண்ட இருக்குது. சரிங்க. பையனுக்கு எல்லாருக்குமே வந்து அதே போல இருக்கு, ஒரே சோப்பு யூஸ் பண்ணுறதால அப்படி வருதுங்களா? ஓகே, அது எப்படின்னு மேடம். அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரியாகல. சரி, இது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய பிரச்சனை. வீட்டில் ஒரு நபருக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக கியூர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயம்ன்றதுனால இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் வந்து ஒரு 4-5 செட் ட்ரெஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் இந்த நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ் மட்டும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணும்பொழுது ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour நல்லா வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour நல்லா ஹாட் வாட்டரில் நல்ல ஷ்ரிங்கன் ஆகி நல்லா அந்த ஹாட் வாட்டரோட நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறமா நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்த முறை நீங்கள் அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 months தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முக்கியம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஆமணக்கு எண்ணெய் வந்து கிடைக்கும், அது வந்து ஒரு 500 ml வந்து எடுத்துக்கோங்க. குப்பை மேனியோட சாறு வந்து 200 ml எடுத்துக்கலாம். வேப்ப இலையோட சாறு 50 ml வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயும் அந்த சாறும் நல்லா மிங்கல் ஆகி
உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு திக்னஸ் ஃபார்மில் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 20 மினிட்ஸில் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டு, உங்களுக்கு அந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆயில் மட்டும் நீங்கள் டெய்லி காலையில் மதியம் நைட்டு 3 முறை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது, இது வந்து உங்களுக்கு ஒரு 20% தான் ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் வந்து எப்பயுமே ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் வந்து கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஆயில் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நம்மளை கொடுக்கக்கூடிய மருந்துகள்னால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக உங்களுக்கு கியூர் ஆகிடும், வரி பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து சோப் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இயற்கையான குளியல் பொடி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இந்த தோல் நோய்களும் சீக்கிரமாக குணமாகும். அந்த ரேஷஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் எல்லாமும் நார்மலான ஸ்கின் டோனுக்கு மாற ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய குளியல் பொடிக்கு அந்த இயல்பான நம்மளோட ஸ்கின் டோன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கும்பொழுது இது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். மற்ற மருத்துவத்தினால என்ன ஆகும்னா உங்களோட சிம்டம்ஸ் மட்டும்தான் குறைய ஆரம்பிக்கும். பட் நம்மளோட மருத்துவத்தில் கண்டிப்பாக இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். இது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் திரும்பவும் பாடியில் வந்து மற்ற இடங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதோட மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம் சார். உங்க பேர் என்ன? மணிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஐயப்பன் நாங்கள் மெட்ராஸ்மா. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகமா. உங்க வயசு என்ன சார்? 66 மா. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம். இல்ல, கொஞ்சம் வீங்கி போயிருக்குமா கணுக்காலு. சரி, அதாவது மருந்துகள் எடுக்கிறோம் ஆனா சுகரோட லெவல் நார்மல் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மருந்துகள் வந்து டோசேஜ் அதிகப்படுத்தணுமா, இல்லை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவனம் செலுத்தணும். சுகரோட லெவல் நார்மலுக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த கால் வீக்கம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக கிட்னியோட ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ப்ராப்பராக கிட்னி நமக்கு யூரின் வந்து இப்போ நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அடுத்தபட்சமாக ரீனியல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் எதனால் ஏற்படுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் வந்து அதில் போட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஒரு 60 ml 80 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க, வீக்கம்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பட் வீக்கம் குறைஞ்சிரும், ஆனால் அந்த வீக்கம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக ஒரு டெஸ்ட்டு பாடி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவமனைக்கு டிநகர் ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு, நீங்க நேர்ல வந்து பாக்கலாம். கண்டிப்பா என்ன ப்ராப்ளம்ங்கறத பார்த்துட்டு நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் இருக்கும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஷீலா. எங்க இருந்து கால் பண்றீங்க ஷீலா? பாலக்காட்டுல இருந்து கால் பண்றோம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வேண்டிதான், எனக்கு தான். உங்க வயசு என்னமா? என் வயசு 31. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. மேடம், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. சரிம்மா. குழந்தை ஒரு தடவை நின்று அபார்ஷன் பண்ணிட்டோம். சரி, பின்ன அதுக்கப்புறம் குழந்தை நிக்கிறதே இல்லை. குழந்தை தங்குது அப்படின்னா கண்டிப்பா அபார்ஷன் பண்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்.
இப்போ நேச்சுரலாகவே குழந்தை வந்து ஹார்ட் பீட் இல்லை, அதனால நம்ம கண்டிப்பாக வந்து அது கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணலாம். பட் ஆனால் அபார்ஷன் பண்ணுறது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா நம்ம அந்த அபார்ஷன் எடுக்கக்கூடிய மருந்துகள்னால டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் யூட்ரஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதனால் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் இது இந்த தவறுகள் மீண்டும் பண்ணக்கூடாது. இப்போது ஒன்ஸ் வந்து குழந்தை வேண்டாம், மற்றவங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிப்பீட்டடாக அபார்ஷன் பண்ணுறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு 3 டேஸ் 4 டேஸ் மாத்திரை போட்டால் சரியாயிடும், அதனால் அபார்ஷன் ஆகிடும், அப்புறம் திரும்ப ரொட்டீன் லைஃப் வந்துடும் நினைக்கிறாங்க. பட் அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தருணத்தை வரையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஜென்ரலாகவே டோட்டலாக பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடும், அந்த யூட்ரஸ்க்கு சப்ளை ஆகக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனம் இனிமேல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சினைப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த டியூப்பில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிளாக் ஆகிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து டியூ டு பிசிஓடினால் நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க தம்பதியர் வந்து நம்மளோட மருத்துவமனையில் பிசிஓடிக்கு மருந்துகள் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து கியூர் ஆகி அவங்களுக்கு திரும்பவும் வந்து கன்சீவாக இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து நல்லா ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம எல்லா மருத்துவமும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் நீண்ட காலம் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3 to 6 months மட்டும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கட்டி கட்டலிங் பேஃபம் யூ ஆல்.